நம்ம கனெக்டிங் நேரில் ஒரு பெரிய பெரிய வணக்கம் இந்த விடல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தினோட நடிப்பில் சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருந்த படம் தான் டான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு ரசிகர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லணும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கர பயங்கரமடியா இருக்கு அண்ட் செகண்ட் ஆஃப்ல லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் பயங்கரமாக அழகியா இருக்கு அப்பா சென்டிமெண்ட் ரொம்பவே சூப்பரா ஒரு ஆயிருக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கு டான் இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் டான் படத்தை பார்த்துட்டு அவர்களுக்கு பர்சனலாவே கால் பண்ணி படம் ரொம்பவே நல்லா இருக்கு சிவகார்த்தியின் உங்களோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு இந்த நிலையில படத்தில் விலனாக நடிச்சிருந்த ஷாரிக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லியிருந்தாரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் ஷாரிக்குக்கும் சண்டை வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க அந்த நேரத்தில் ஷாரிக் சிவகார்த்திகேயனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாராம் அப்போ சிவகார்த்தியின் கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருச்சா அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஷாரிக்கை தூக்கி செவத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்போ செவத்தோட எஜ்ஜில் ஷாரிக்கு அடிபட்டுருச்சா இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சாரிக்கை பார்த்து ஒன்று அடிக்கடி சொல்லுவாராமா உனக்கு எனக்கும் சீன் வந்தாலே அதில் எனக்கு படத்தை ஆகுதுடா அதனால நான் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே கலாய்ப்பாராமா இவ்வளவு பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான படத்துல சிவகார்த்தி என்ன கூட நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அதுலயும் எஸ்ஜே சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸ் நான் லைவ்ல பாத்துருக்கேன் என் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படிங்கிற நான் பார்த்தது கிடையாது அட்லீஸ்ட் இவ்வளவு பெரிய சக்சஸான ஆன படத்துல நான் ஒரு பாட்டா இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு சாரி பிக் பாஸ் டூக்கு வரும்போது ரொம்பவே சின்ன பையனா தான் வந்தாரு அப்பக்கி அவரால் சரியா விளாட முடியல அப்படிங்கிறது ஓகே ஆனா சீசன் அல்டிமேட்ல வரும்போது ரொம்பவே சூப்பரா வந்தாரு ரொம்பவே சூப்பரா விளாண்டாரு நல்லாவே பேசினார் எல்லாத்திட்டையும் ஆனா ாலுமே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு அவங்களையும் வெளில போயிட்டாரு அப்படிங்கிறத உண்மை ஒருவேளை அவரை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா அவரு டப்ப கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ரீசென்ட் சின்ன திரைப்படங்கள் எல்லாருமே கார் வாங்கிட்டு ரியோ தாடி பாலாஜி நாஞ்சில் விஜயன் அப்படின்னு ரீசெண்டா எல்லாருமே கார் வாங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப அந்த லிஸ்ட்ல பூசா இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க இல்லையா நம்ம மீனா புது கார் ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த காரை வாங்குறதுக்கு இவங்க தனியா போகல அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைய அப்படின்னு எல்லாரையும் குடும்பத்தோட கூட்டிட்டு தான் போயிருக்காங்க அண்ட் காரை வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை ஓட்ட சொல்லி இவங்க அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ரைட் போயிருக்காங்க ஆண்டியன் ஸ்டோர் ஸ்டார்ட் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த குடும்பத்துக்கு போகும்போது இவங்களுக்கு செட்டே ஆகாது இவங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அந்த குடும்பமும் கொஞ்சம் இருக்கும் அதனால இவங்க பயங்கர கடுப்பு ஏற்றுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது எல்லாருமே அவங்க திட்டி தீர்த்துட்டாங்க ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்களோட வில்லத்தனத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட வில்லத்தனம் சூப்பராகவே இருந்துச்சு சீரியலில் உங்களுக்கு இவங்களோட வில்லத்தனம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஏன் கூட அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் வச்சு நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க